கைஸ் நம்ம கிச்சன்ல நடந்து பார்க்கலாம். முருங்கைக்கீரையும் வாழைப்பூ பொரியல் பண்ண போறோம், சேப்பங்கிழங்கு வறுக்க போறோம், ஃப்ரை பண்ண போறோம், பத்த குழம்பு வைக்க போறோம். இன்னைக்கு சின்ன வெங்காயம் பூண்டு மணத்தக்காளி வத்தல் போட்டு குழம்பு வைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோ உள்ள போய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மத்த குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் தாளிச்சிக்கலாம் மத்த குழம்புக்கு. வடகம் பொரிஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா உரித்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வந்து வத்தலில் போட்டுருக்கோம், மணத்தக்காளி வத்தல் தான். இது கடையில் தான் வாங்கியிருந்தேன். இதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட வேண்டாம் இதுக்கு, வத்த குழம்புக்கு. இப்போ இது வந்து குழம்பு மிளகா தூள், இதெல்லாம் கலந்து அரைச்ச மிளகா தூள் தான். அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டோம்னா பச்சை வாசம் இருக்காது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. புளி கரைச்சி வச்சுருக்கேன், இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து வத்த குழம்பு வந்து கொஞ்சமாக தான் வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. வந்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட இருக்கட்டும், அஞ்சு நிமிஷம் கம்மியாக வச்சிடலாம், கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போட்டோம். வந்து நம்ம முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் பண்ண போகிறோம்னு சொன்னோம். அது இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுருக்கோம், அந்த தொப்பை நரம்பு எல்லாம் எடுத்துட்டு இது பொடியாக நறுக்கிட்டு வந்துடலாம். வாழைப்பூ வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு வடிச்சிச்சு. உத்தப்பருப்பு போட்டுக்கலாம். உத்தப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதில். இப்போ நம்ம ஏன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்னா, இந்த வாழைப்பூ வந்து கருப்பாயிடும், அதனால தான் போட்டிருக்கோம். தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சிக்கலாம், புழிஞ்சிட்டு இதிலே போட்டுக்கலாம். போட்டோடனே டக்குன்னு கிளறிடுங்க, கொஞ்சம் நேரம் இருந்தால் கருப்பாயிடும். நம்ம வந்து இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு கலரு கலரு இப்போ மூடி வச்சிடலாம். இதை நல்லா வதங்கட்டும், டீயை கம்மி பண்ணிடலாம். இப்போ வத்த குழம்பையும் பார்த்துடலாம். வத்த குழம்பும் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதில் வந்து தாளிச்சி கொட்ட போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அதில். இப்போ வந்து நம்ம மிளகு தூள் பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவை நம்ம கொட்டு போகிறோம் வத்த குழம்புல. இது வந்து அச்சி வெள்ளம் தான் இது, அது ஒரு துண்டு போட்டுக்கலாம். எப்பவுமே வத்த குழம்புல நம்ம வெள்ளம் போட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கார குழம்பு ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான். இது பாலப்பூ நல்லா வதங்கிச்சு. இப்போ அது கூட நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து போகிறோம். ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சிடலாம். வாழைப்பூவும் சத்தான பொருள் தான், முருங்கைக்கீரையும் சத்தான பொருள் தான். பசங்க கீரை சாப்பிட்லன்னா நீங்கள் இந்தமாரி காய் கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க எல்லோரும். நீங்கள் எல்லோரும் அது பண்ணி கொடுங்க. நம்ம வந்து சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுட்டேன். இந்தமாரி நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் இதை.
தண்ணி எடுத்து முன்னாடி வச்சிட்டோம்னா இது மாரி உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இல்லைன்னா வளவளன்னு இருக்கும், கொஞ்ச நேரம் காயணும். அது வேக வச்சுட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சிடணும் தண்ணியில் இல்லாமல். சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சால்ட்டு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா உடையாமல் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால உடையாது, நான் தான் உடையும். எண்ணெய் ஊற்றுனதுனால உடையாது. இப்போயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இதை ஊறட்டும் மசாலாலாம். இது ரெடி ஆகிட்டு வாழைப்பூ முருங்கைக்கீரையும் கூட தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். முட்டை வேணால் முட்டை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இப்போ வெள்ளிக்கிழமைனால முட்டை போடலை, தேங்காய் மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது பொரிக்கிறதுக்கு வச்சிடலாம். எல்லாத்தையும் மீன் மாரியே ஃப்ரை பண்ணிட போகிறோம். இதை ரெண்டு ஒன்றா ஒட்டிட்டு போகும். என்னம்மா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சரி, ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த இதையும் சேப்பங்கிழங்கையும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இது நல்லா கரக்கரன்னு நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கு வச்சுக்கலாம், கீரையும் வாழைப்பூ பொரியல் அதையும் வச்சுக்கலாம். குழம்பு இதுமாதிரி தேன் ஆட்டம் இருக்குது பாருங்க, இப்படி கொஞ்சமாக வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டிருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோம், நெய் ஊற்றிருக்கோம். செம சூப்பரான டேஸ்டான வட்ட குழம்பு ரெடி ஆகிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையும் வாழைப்பூ பொரியல் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு மந்தக்காளிக்கு வத்தல் போட்டு வத்த குழம்பு வச்சுருக்கோம், வாங்க சாப்பிட்லாம். டிஃப்ரெண்டான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கும். பாய் 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 பாய்.